கவனிப்பா. இப்போ நம்ம படைத்தலைவர் இறந்தாங்கல்ல, அவங்களை கண்டு நம்ம ஒரு 2 செகண்ட் நம்ம அஞ்சலி செலுத்துவோம். சரியா? கண்ணை மூடி கொஞ்ச நேரம் ஒரு மௌனம் இருக்கும். ரெடியாப்பா? போதும்பா. நம்ம நாட்டுக்காண்டி உழைச்சவங்களுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணி வச்சு அவங்க ஆத்மா சாந்தி அடைய நம்ம ஆண்டவனை பிரார்த்திப்போம். சரியா? பிரார்த்திச்சாச்சு. இப்போ நம்ம இலக்கணம் பார்க்க போறோம். இலக்கணம் பார்க்கலாமா? என்ன பார்க்க போறோம்? இது இல்ல, தமிழ்ல என்ன பார்க்க போறோம்? சரியா, உட்காருங்க. பாடம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம். ஏன் இலக்கணத்தை முதல்ல பார்க்குறோம்னா, எல்லாருக்குமே தமிழில் வந்து நிறைய வந்து மிஸ்டேக் கொடுறோம். அப்படின்னாப்பா நிறைய வந்து இப்போ எந்த இடத்துல இத்து போடணும், எந்த இடத்துல இக்கு போடக்கூடாது, மெய்யத்தில் போடக்கூடாது, தப்பு விடுறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகள் வராமல் இருக்காண்டி நமக்கு முதல்ல என்ன தெரியணும்? பேசிக்கு என்ன தெரியணும்? அப்போ இலக்கணம்னா முதல் என்னென்ற ஒரு இலக்கணம் என்பது வரையறையாது என்னென்று பார்ப்போம். டெஃபனிஷன் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஒரு மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் பயன்படுவது இலக்கணமாகும். சொல்ல பார்ப்போம். ஒரு மொழியை வந்து நல்லபடியா தெளிவா பேசணும் அப்படின்னு அதுக்கு என்ன தேவை? கண்டிப்பா இலக்கணம். அப்படிப்பட்ட இலக்கணம் பாரு எத்தனை வயப்படும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இலக்கணம் எத்தனை? 5 வயப்படும். இலக்கணம் எத்தனை வயப்படும்? எழுத்து இலக்கணம், அப்ப இலக்கணம் எத்தனை வயப்படும் சொல்லுங்க பாப்போம். எழுத்து பக்கம் சொல்லலாமா? சொல்லுங்க பாப்போம். இலக்கணம் எத்தனை படும்? 5. சொல்லுப்பா. எழுத்து சொல்லு, சும்மா சொல்லணும், பயப்படா சொல்லு. எழுத்து எழுத்து பொருள் யாப்பு அணி. அவனுக்கு எல்லாம் கிளாப் பண்ணுவோம். எழுத்து இலக்கணம், என்ன வரையறை? உயிர் எழுத்து, மெய் எழுத்து, உயிர்மை எழுத்து, ஆயுத எழுத்து. சொல்லுமாப்பா. டைஸ் உளராத. சரியா? மறுபடியும் பாரு. உயிர் எழுத்து. சரியா? இதெல்லாம் சேர்ந்தது என்னப்பா? என்னது முதல் எழுத்து. இதெல்லாம் சேர்ந்தது என்னப்பா? என்னது அப்ப முதல் எழுத்துல முதல்ல எடுத்துட்டு நினைச்சுக்கோ. அந்த உயிர் எழுத்து 12. உயிர் எழுத்து எத்தனை? மெய் எழுத்து 18. மெய் எழுத்து எத்தனை? இந்த 30 எழுத்துக்கு இந்த மொழிக்கு முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு தெரியல காண்டி எழுதி போட்டிருக்கேன். சொல்ல புரிஞ்சாயா? எழுத்து அப்படின்னா இந்த உயிர் எழுத்து மெய் எழுத்து சேர்ந்தது மட்டும்தான். உயிர் எழுத்து எத்தனை ஏற்படும்? 12. ஏற்படும்ல. சரி, உயிர் எழுத்துக்கு எத்தனை இருக்கு? 12. சொல்லலாமா? சொல்லுமாப்பான். சொல்லுமா?
மறந்துட்டீங்களா? பரவாயில்ல, 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 சொல்லலாம், சொல்லுங்கப்பா. என்ன கேப்பீங்க? அடுத்து உயிர்மை எழுத்துக்கள் என்ன சார் கேப்பீங்க? உயிரெழுத்தும் மெய் எழுத்து சேர்ந்து வர்றதா என்னது உயிர்மை எழுத்து? சொல்லுமாப்பா, உயிரெழுத்தும் அது எத்தனை இருக்கு? சரி சரி, இருநூத்தி பதினாறு. அது எப்படி தெரியுமா? இந்த சார் போட்டிருப்பாரு. ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து எத்தனை இருக்கு? ஆ முதல் அவர் வரை. உயிரெழுத்து எத்தனை இருக்கு? மெய் எழுத்து இக்கு முதல் இன்னு வரை. சொல்லுவா, மெய் எழுத்து எத்தனை இருக்கு? எட்டு எழுத்துக்கள் இருக்கு. எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? ஒரு மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் பயன்படுவது இலக்கணமாகும். அப்படிப்பட்ட இலக்கணம் எத்தனை வயப்படும் கேட்டீங்கன்னா, இலக்கணம் வந்து ஐந்து வயப்படும். எழுத்து இலக்கணம், சொல்லு இலக்கணம், பொருள் இலக்கணம், ஞாபக இலக்கணம், அணி இலக்கணம். அப்ப எழுத்து மட்டும் பார்த்தோம்னா எழுத்து ரெண்டு வயப்படும். முதல் எழுத்து சார் எழுத்து. முதல் எழுத்துனா சொல்லிட்டேன், உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18, இந்த 30 எழுத்துக்களும் சரியா மொழிக்கு முதல் எழுத்து எனப்படும். இது அதனுடைய அடுத்தது உயிர்மை எழுத்தும் ஆயுத எழுத்தும். சொல்ல புரிச்சா? இப்ப நம்ம சார்பு எழுத்து மட்டும் பாத்துட்டு நீ கிளாஸ் முடிச்சுக்கலாம் சரியா? நம்ம எழுத்துக்கள் பார்த்தாச்சு. அப்படிதானப்பா, இப்ப என்ன பார்க்க போறோம்? சார்பு எழுத்துக்கள். எழுத்துக்கள்ல முதல் எழுத்து பார்த்துட்டு, முதல் எழுத்து பார்த்தபடி இரண்டா என்ன பாருக்கு? சார்பு எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்கள் என்ன சார் கேட்டீங்கன்னு வச்சுக்கோ, அதாவது ஒரு எழுத்து நூறு சார்ந்து இருக்கும்பா. ஒரு எழுத்து அப்படிப்பட்ட எழுத்து என்னது? சார்பு எழுத்துக்கள். அப்படிப்பட்ட சார்பு எழுத்து எத்தனை படிச்சு பார்த்தனா 10 வயப்படும். எத்தனை வயப்படும் கேட்கல? சார்பு எத்தனை வயப்படும் சொல்லுமா? ஒரு மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் பயன்படுவது இலக்கணமாகும். அப்படிப்பட்ட இலக்கணம் ஐந்து வயப்படும். எழுத்து, இன்னைக்கு நான் பார்த்து எழுத்து மட்டும் பாத்துருக்கோம். எழுத்து எத்தனை படும்? ரெண்டு எழுத்து. சரி, எழுத்து எத்தனை படும்? ரெண்டு வகைப்படும். முதல் எழுத்து, முதல் எழுத்துனா உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18 ஆகிய 30 எழுத்துக்கள் முதல் எழுத்து எனப்படும். பார்த்தோம் சார்பு எழுத்துக்கள். உயிர்மை, ஆயுதம், உயிரெழுத்து, ஒற்றை எழுத்து, குச்சி எழுத்து, ஐயா எழுத்து, ஆவா எழுத்து, ஆயா எழுத்து.
புரிஞ்சா வெரி குட் நீங்க நல்லா கிளாஸ் புரிஞ்சல புரிஞ்சா புரியலையா நாளைக்கு இதை படிச்சவங்க டெஸ்ட் வைப்பேன் சரியாப்பா அடுத்த கிளாஸ் பாக்கலாமா நன்றி சந்தேகம் எடுத்து தெரிஞ்சுக்கோங்க.